இருக்கீங்க, நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 190 நோக்கிய பயணத்துல பொது தமிழுக்கு 2வது நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. இதில் ஒரு 5 மிக முக்கியமான தலைப்புகள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 15 பக்கத்துக்கு, ஆக்சுவலி 10 பக்கம்தான், 5 பக்கம் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு 6th புக்கில் கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும். இதில் காமராசர் இருப்பார். மிக முக்கியமான லைன்ஸ் தாங்க, சரிங்களா? ஒரு 24 லைன் பை லைனாக, ஒன் லைனராக கொடுத்துருக்கோம், ஒரே பக்கம்தான், சரிங்களா? அவ்வளோதான் இருக்குது, ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2022 இருந்து இங்கே பாருங்கள், பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதுக்கு காமராசர். அதுக்கப்புறம் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மரதார பாராட்டியவர் யார் அப்படின்னு 2022 குரூப் 2லேயும் 2022 டெட் பேப்பர் 1லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது காமராசருக்கு மணிமண்டபம் அமைந்த இடம் எது அப்படின்னு 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தலைவரை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு என்னன்னு 2013 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், பள்ளிகளின் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ஸோ ஒரு பக்கத்துக்கு 8 கொஷின், அதுவும் டிஎன்பிசி கொஷின் மட்டும் இல்லைங்க. ஸோ பிசி கொஷின், எஸ்ஐ கொஷின், அதுக்கப்புறம் வந்து டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு 2020 வச்சுக்கலாமா, 20ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது தான் இந்த 15 பக்கம் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நிற்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும். சார், எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுற படிக்கிறதுக்கு அப்படின்றவங்க இதோ நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னோ, பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னோ, உங்களுக்கு சிஸ்டருக்கு பெல்லிங் தெரியலனா கூட பேரை கூட அனுப்பிச்சு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்புன்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லேயே அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்தாவே 190 ப்ளஸ் வாங்க முடியும். அதற்கான நம்ம டெஸ்ட்டு நோட்ஸை தான் 1 பை 1 கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நூல்வேலி அந்த கலர் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொடுத்துருந்தோம். அதில் ஒரு 2 க்வெஸ்சன் வரும் அப்படின்ற ப்ரூஃபோடு நோட்ஸ் கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. ஸோ இப்போ நம்ம 2வது நோட்ஸ் வந்தாச்சு. ஸோ 2வது நோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த 6th நியூ அண்டு ஓல்டு புக்கில் மிக முக்கியமான தலைப்புகள் இருக்குங்க. அதாவது வேலுநாச்சியார்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வேலுநாச்சியார் வந்து 2022 தான் டிஎன்பிசியில் சிலபஸில் சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் கிடையாது. கல்வி கண் திறந்தவர், இதில் காமராசர் பற்றி கொடுத்துருப்பாங்க. நூலகம் நோக்கி ரொம்ப முக்கியங்க. இதுவும் 2022 டிஎன்பிசி எக்ஸாமில் தான் சிலபஸில் சேர்த்தாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சிறகின் ஓசை, இது சிலபஸில் இல்லைனா கூட நீங்கள் வந்து கடந்த 10 வருஷ கேள்வி எடுத்து பாருங்களேன், இந்த பாம்பு, அதுக்கடுத்தது வந்து இந்த பறவைகள் பற்றிலாம் ரெகுலராக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, கரெக்டாக? ஸோ இதில் சிறகின் ஓசை இருக்குது, அதையே வச்சுக்கிட்டு. அதுக்கடுத்தது மிக முக்கியமானது உவே சாமிநாதர், தமிழ் தாத்தான்னு சொல்லலையா. ஸோ இது நம்ம சிலபஸில் இருக்கார். இவர் பழைய புக்கில் தான் வராருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சித்தர்கள் பற்றியும் கூடவே இதாக கூட சேர்த்துருக்கேன், இவ்வளோதாங்க. ஸோ இந்த தலைப்பு, அதாவது இந்த 5 தலைப்பு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்ண முடின்னு ஒரு க்வெஸ்சனுங்க, 100% ஒரு க்வெஸ்சன் உறுதின்றதுக்கு நான் ப்ரூஃப் இருக்கே காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நூலகம் நோக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் எப்படி கொடுத்துருக்கோன்னு நோட்ஸ் பாருங்கள். மிக முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்துனா அந்த பேராகிராஃபில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2022 டெட் பேப்பரில் கேட்டிருக்காங்க, 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க, 2022 டெட் பேப்பர் 1,
2023 டெட் பேப்பர் ரெண்டுங்க. ஸோ இதிலேயே பாருங்கள், ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி தான், முடிஞ்ச அளவுக்கு ஒரு தெளிவாக இப்போ நான் படித்தா எப்படி படிப்பேன், நாங்களாம் எப்படி படிப்போம் அப்படின்ற மாதிரி தான். நாங்கன்றது வந்து நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டேட்டில் 2வது ரேங்காக வாங்கி எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. அவர் தான் மெயினு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் 2016 டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆனவரும் நம்ம டீமில் இருக்காங்க. இவங்களாம் எப்படி படித்தாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் எடுத்திருக்கோம். இவர் வந்து ஃபஸ்ட்டாக சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி, அது யூஜிடிஆர்பி. இப்போ பிஜிடிஆர்பி தான் வைப்பாங்க, அப்போ வந்து யூஜிடிஆர்பி கடைசி செட்டு, அதில் அவர் தான் வந்து ஸ்டேட்டில் 2வது. ஸ்டேட்டில் 2வதுன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்னே சொல்லலாம். நேமில் மட்டும்தான் ஒரே மார்க்கு, அவரது ஆவல ஆரம்பிக்குது. நம்ம இது வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துல ஆரம்பிக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே. ஸோ அவங்களாம் எப்படி படிப்பாங்களோ அப்படி தாங்க கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, சூப்பரான நோட்ஸ் பானு அதுக்காக சொன்னங்க. அதுக்கப்புறம் சிறகின் ஓசை, இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஆக்சுவலி இந்த சிறகின் ஓசையில் இது வரைக்கும் கேஷன் கேட்கலங்க. ஆனால் இதில் பாருங்களேன், 2023 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2023 டெட் பேப்பர் 2 கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அதை பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமிலோடு கேட்டாங்க, ஆனால் டிஎன்பிசியில் மட்டும் கேட்கல. அடை கேட்க மாட்டான்பான்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், பறவைகள் பற்றி ஒரு கேள்வி ரெகுலராக கேட்பாங்க. அப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பெருசாலாம் இல்லைங்க, எத்தனை லைன்ஸ் இருக்கா, ஒரு 33 லைன்ஸ் தான் இருக்குது. கிடைக்கலான்னு படித்து முடிச்சுருங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கூடவே வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் காமராசர், அதுக்கு அடுத்தது போவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா தமிழ் தாத்தா ஓஎஸ்ஆ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் இருக்காரு, ப்ளஸ் 11th புக்கில் கொஞ்சம் இருக்குதுங்க. முதல்ல இதை படிச்சிருங்க, நம்ம 11th புக் நோட்ஸ் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சுங்க. அதை படித்தாவே போதும் உவேசாவுக்கு, சரிங்களா. ஸோ அதை இது கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அப்படியே தனியாகவே கொடுத்துட்டேன். இவரது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கூட சேர்த்துருக்கேன். இதில் என்னென்னா 2024 Group 2 exam இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அதில் கூட கேட்டிருந்தாங்க உவேசா அவர்கள் வாழ்க்கை வரலாறு தொடர எழுதிய இதை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் எங்கேயுமே கிடையாது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பழைய புக்கில் இருக்குதேன்னு விட்டுவே முடியாதுங்க, ஏன்னா சில எக்ஸாம் காமிக்கிறேன் பாருங்களேன். 2024 Group 2 exam காமிச்சிட்டேன், கூடவே வந்து பார்த்தினா இதை பாருங்கள், 2022 Group 2 Group 4 exam, 2022 Group 8 exam. ஸோ அதுக்கப்புறம் 2022 Group 2 கேட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்ததாக 2024 Group 2. ஸோ அப்படி பார்த்தா புக்கு என்னவோ 2019 மாற்றிட்டாங்க. அதில் உஎஸ்ஆ வந்து கிடையாது 6th புக்கில், புது புக்கில் புது புக்கில் 11th புக்கில் தான் இருக்கார். அதுவும் இதில் இருக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை, அது ஒரு நூல் வேலி மாதிரி சின்ன பாக்ஸில் தான் வராரு, சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது 2019 நடந்த எக்ஸாம் பார்த்தினா Group 4 கேட்டாங்க, Group 2 exam ரெண்டு எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பழைய புக்கு படித்து தான் ஆகணுன்றதுக்கு தெளிவாக ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ அதனால் இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சர் ஒரு புது தலைப்புன்றதால இதில் பழைய கேள்விகள் அவ்வளோவா இருக்காது. ஆனால் 2022 Group 4 கேட்டிருக்காங்க, 2023 டெட் பேப்பர் 2 கேட்டிருக்காங்க, 2022 Group 8 கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்துங்க. நிறைய கொஷின்ஸ், ஒரு 11 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள் அப்படின்னு 6th ஓல்டு புக்கில் இருக்கும், அதில் வந்து ஒரு சில கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு 5 லைன், அதை மட்டுமே படிச்சுங்க. அதுக்கு ரிலேட்டடாக 2024 Group 4 exam வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வெட்ட வேலையில் கடவுளாக வழிபடுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கடுவேலை சித்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது, புது புக்கில் இல்லை. ஸோ ஓவராலாக பாருங்களேன், 15வது பக்கமே ஃபுல்லாக இல்லைங்க, 10 பக்கம் தான் நோட்ஸு, சரிங்களா. ஸோ நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஒரு புக்கில் 3 பிரித்து படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும், அதில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான தலைப்பு எடுக்கணும்னு சொன்னேன், சரிங்களா, அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த முக்கியமான தலைப்பு இது தான், இப்போ புரியுதுங்களா. 6th புக்கில் இவ்வளோதான், இந்த 5 பேர் தான் மிக முக்கியமானது, இதை எடுத்து படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இப்போ இதில் வந்து பார்த்திங்களா, இதை சொல்லிவிட்டு நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், நம்மளுடைய எக்ஸாம், நம்ம சிலபஸ்லேயே நடந்த எக்ஸாம் பார்த்தினா 2022 Group 4 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த
அஞ்சு தலைப்பில், சரிங்களா? இது அதிகமானதாக இருக்குது. 2022 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 2022 குரூப் 8 ரெண்டு கேள்வி, 2023 குரூப் 3 எக்ஸாமில் மூணு கேள்வி. ஸோ அப்படியே பார்த்தினா 2022 2023 வரைக்கும் 2-3 கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக நான் 2024 குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ 2 அல்லது 3 கேள்விகள் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கும் போது நமக்கு ஒவ்வொரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. சரிப்பா, எப்படியோ ஒன்று கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும். இந்த 5 பேரை விட்டு ஒரு க்வெஸ்சன் எடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ நமக்கு 100% தெரிஞ்சிருச்சு இதில் ஒரு கேள்வி அப்படின்னு 1லேருந்து 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இப்போது இது 2வது நோட்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ அடுத்தது 3வது நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த சொல் பொருள், பிரித்து எழுதுக, புக் பேக்கு, பாடல். பாடல் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், இருந்தாலும் ஒரு முறை படிக்கணும். இதே புக் பேக்கு இந்த சொல் பொருள்லாம் கட்டாயமாக படிச்சுக்கணும், சரிங்களா? அப்போ அடுத்த நோட்ஸ் அதை கொடுத்துட்டா 6th புக்கு ஓவருங்க. இப்போ பாருங்களேன், நீங்கள் உக்காந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக படிங்க, தப்பில்லை, நான் படிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் டைம் இல்லாதவங்க, நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ஒரு புக் எடுக்கிறோம், 100 பக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. அதில் நீங்கள் 10 பக்கம் படிக்கிறதுக்கு 20 பக்கம் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிற மாதிரி தோணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் எடுக்கும். இப்போ இந்த 20 பக்கம் தான் உங்களால் படிக்க முடியுதுன்னு வச்சுங்க, அந்த 20 பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 க்வெஸ்சன் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, நீங்கள் தான் அடுத்த டாப்பர். புரியுதா கான்செப்ட்டு? இதை நீங்கள் புக்கில் 20 பக்கம் படிச்சிங்கன்னா அந்த 20 பக்கத்தில் க்வெஸ்சன் கேட்பான்னு கூட சொல்ல முடியாது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி புக்கை 3ஆக பிரித்து, ஓகேங்களா, 3ஆக பிரித்து மிக முக்கியமானது ஒரு முறை படிக்கணும். இப்படி பிரித்து படிக்கணும். அதில் மிக முக்கியமானது கலர் பாக்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமானது முக்கியமான தலைப்புகள், அதுக்கடுத்தது இந்த புக் பேக் க்வெஸ்சன்ஸ், அவ்வளோதான் இந்த பாடலுக்கு. ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ அடுத்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டுனா 6th புக்கு கவர் ஆகிடும், சரிங்களா? நான் 50 பக்கத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன். இதில் கூட சொல்கிறேன், 15 பக்கம்லாம் கிடையாது, 10 பக்கம்தான், மீதி வந்து 5 பக்கம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அட்டாச் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் நோட்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுங்கள், நான் இதெல்லாம் கட் பண்ணிட்டு கூட கொடுக்குறேன். பட் இந்த தலைப்புக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தேவைப்படுது, அதனால தான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிப்பா, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குது இல்லையா? ஆமாம், அப்படியே கீழே வாங்க. சில மொபைலில் டெலகிராம் குரூப் கீழே வேறு ஏதோ வீடியோலாம் காட்டும். அந்த டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்குக்கு கிளிவங்க சைடில் இந்த பக்கமாக மோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதை கை வைங்க. கை வச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டுக்கணும் எல்லாத்தையும் காட்டும், சரிங்களா? அதில் PDF அப்படின்னு எழுதி வச்சுருப்பேங்க, PDF அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க, விளம்பரம் இருக்கும், 2 விளம்பரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் சின்னதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அங்கே டைமர் ஓடும், 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும் சின்னதாக. அதை கை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்படியே நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து பார்த்தோம், நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே 6th லேருந்து 12th வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். அடிச்சுனாவே போதுங்க, கட்டாயமாக நீங்கள் டாப்பர் தான். ஏன்னா அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் அடிச்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அப்புறம் நம்மளை தாண்டி என்ன க்வெஸ்சன் கேட்டு போகிறாங்க, நீங்களே சொல்லுங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.